ராமாயணம் படிக்க வேண்டாம், ராமாயணம் படித்தா ராமர மாதிரி வாழ்ந்தா படிக்கணும். கௌன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவானு கஷ்ய வீரியவானு, அவனை மாதிரி குணங்கள், அவனை மாதிரி வீரங்கள் வர்ணம் தான் ஐயா, அதுக்குதான் ராமாயணம் படிக்கிறது. அந்த பையன் என்ன பண்ணான்லாம், பாஷ்யம் அம்மா சொன்னார், நம்மெல்லாம் இன்றைக்கி பண்ணுறதை முதல் முதல்ல அந்த பையன் பண்ணான், நம்மெல்லாம் இன்றைக்கி பண்ணாத கடைசியில் அந்த பையன் பண்ணான் அப்படின்னார். இந்த மாமிக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லேன்னா, நம்மெல்லாம் இன்றைக்கி அப்பா அம்மா வெச்சிக்கல இல்லையா, அதை முதல் முதல் அந்த பையன் பண்ணான். வெச்சிக்கல அப்பா அம்மா பையன், ஆமாம் அவனும் அப்பா அம்மா வெச்சிக்கல, துரத்தி விட்டுட்டான். அவனுக்கு அவன் ஆம்பியாளுக்கும் காசி போகணும்னு ஆசை, காசின்னா வயசானா போவான்னு அவன் அம்மா அப்பா புண்டலிக்கா நாங்களும் காசி வரோண்டா எங்களையும் ஐசன் போடான்னா. அந்த பையன் ஆம்பியாளை திரும்பி பார்த்தான், அம்மா வரேங்கிறா, என்ன சொல்கிறேன்னா, அம்மாவா நானா முடிவு பண்ணிக்கோங்க. கரெக்டாக சொல்கிறீங்க, அப்படி தான் பேசுகிறீங்களா நீங்கள், இல்லை நான் பேசுகிற வசனெலாம் நீங்கள் பேசுகிறீங்கள, உங்காத்தில் அப்படி தானே மாமியார் பத்திரமா விஷயம் இருக்கா இல்லையா, இல்லை உடனே ரொம்ப ஸ்பான்டேனியஸாக சொன்ன உடனே சரி உங்களுக்கு பழகி போச்சோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலயா. அவண்டியா சொன்ன, அம்மா புடுங்கல் தாங்க தானே வெளியில் போகிறான், அப்போ அவளையும் ஐசண்ட்டு போவாளாங்க. இல்லைம்மா ஏ ஆம்பியா வேண்டாங்க, வேறு என்ன பண்ண முடியும், ரெண்டையும் பேலன்ஸ்டாக போனோம்னா அம்மா கெஞ்சரா, இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வா, ஓடாத அந்த பையனை கூட்டு பக்கத்தில் வச்சுட்டு அவன் அம்மா கெஞ்சரா, உக்கச்சுக்கோ, கண்ணே மணியே, அம்மா இங்கே தான் இருக்கடா, நானும் இங்கே தான் இருக்கேன். ஏ புண்டலிகா நீ பிறந்ததுலேருந்து உன்னை கண்ணே கண்ணே கண்ணேன்னு கொஞ்சினே தெரியுமா, நீ வாடி நீ பயப்படாமல் இருப்பியா, வா அப்புறம் இங்கே வந்து அழுதா வரக்கூடாது, வா சும்மா வா, ஒன்று இருக்க வா, உங்க ராமருக்கு தாண்டி பண்ற, எனக்கா பண்ற, உங்க ராமருக்கு பண்றவா, நீ ஆமூர் தானே நீனு, இப்ப வா உங்க ஊருக்கு நீ தாண்டி பஜனை பண்ணு, நானா பண்ணுவேன். அப்புறம் கண்ணே கண்ணே கண்ணேன்னு எல்லா அம்மாவும் அப்படித்தானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, கண்ணா செத்த வரியாடி கண்ணே இந்த வாடிங்கிறோம் இல்லையா, ஒத்தராது மூக்கே பல்லே வாயே அப்படின்னு கொஞ்சிருக்கோமா, எல்லாரும் கண்ணேன்னு தான் கொஞ்சிரும். ஏன் தெரியுமாடா, 65 வயசுக்கு மேலே உலகத்தில் எல்லாருக்கும் காமனாக வர ஒரே வியாதி கேட்ராக்ட் மட்டும்தான். சுகர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், பிபி இருக்கலாம் இல்லாமல் போகலாம், நான் சொல்கிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லும். பாஷ்யம் அம்மா வெளியில் பார்த்துப்பார், நீ உள்ளே பார்த்துக்கணும், வாங்கடா செல்லங்களா, ஏய் இங்கே வாடா, இது அப்புறம் ஐய் நீ ஒன்று எல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், பக்கத்தில் கடைக்கு போய் 10 5-star டெய்ரி மில்க்காவது வாங்கிட்டு வா, சீக்கிரம் வாங்கிட்டு வா, 10 5-star டெய்ரி வா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ டெய்ரி மில்க்கு 10 வாங்கிட்டு வா, நீ ராவனுக்கு டைரி மில்க்கு தட்டுமா 5-star தட்டுமா, டைரி அவ்வளோதான், யாருக்கு எது பிடிக்குமோ அதை கொடுத்தாதான் பஜனைக்கு வருவா. நீங்கள்லாம் மார்கழி மாதம் பஜனை பொங்கலுக்கு தானே வந்தேன், அப்படியே ராமர் மேல பக்தியாக வந்தேன், 6:30 சூடாக பொங்கல் தருவா, மடத்துக்கு போகலான்னு எல்லாம் கிளம்பி வந்துடுவோம், அந்த மாதிரி டைரி மில்க் தருவான்னு அவன் வந்தால் தப்பு இல்லையே. 60 வயசுக்கு மேலே ஆமூர்லேருந்து பக்கத்தில் ஸ்ரீரங்கம் போனால் பையன் வேணும்டா. அப்போ எனக்கு கண்ணு தெரியாத போது என் கண்ணுக்கு கண்ணா நீ கைப்பிடித்து ஐசிண்டு போவே நம்பித்தானடா, எல்லா அம்மாவும் எல்லா குழந்தையும் கண்ணே கண்ணே கண்ணேன்னு கொஞ்சினும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணு, கண்ணில்லாமல் அலைய விட்டாய், இப்படி கண்ணு தெரியாத எங்களை இப்படி விட்டுட்டு போறியடா, நியாயமாடா, பட்டே பவழமே, என் பட்டுக்குட்டி என் செல்லக்குட்டின்னு எவ்வளவு அம்மா கொஞ்சிருப்பா குழந்தையில, அந்த அம்மாவை பட்டினியால் என்னை நோகடித்தாயே. மெட்ராஸில் ஒரு ஆற்றுல சமையல் கிடையாது, ரெண்டு பேரும் வேலைக்கு போனான், கத்தால அடையார் ஆனந்த பவன், மத்தியானம் வரும்போது வசந்த பவன், மத்தியானம் பசிச்சா ஸ்விக்கி, ஆற்றுல மாமியார் அப்படி பார்த்துட்டு இருப்பேன், ஏதாவது இருக்கா வச்சுட்டு போயிருக்காளா, சமைச்சா தானே மீறி இருக்கும், நாங்கள் நான் சமைக்கிறதே சிரிக்கலா, பயத்தெரிச்சல பேசுகிறேன், வயத்தெரிச்சல பேசுறேன்,
இந்த 50 பேரை பார்த்தா இதான் உலகன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளி உலகத்தை பார்த்தான் தெரியும். பாஸ்டாதி கோயில பிச்சை எடுக்கிற மாமியை பார்த்துட்டு இருக்கேன். 50,000 ரூபாய் பென்ஷனை வாங்கிட்டு அந்த பையன் கொண்டு கோவிலில் விட்டுட்டு போனா அந்த பாட்டி பிச்சை எடுத்துட்டு இருக்கா. இதுதான் நம்ம சமுதாயம். இங்க தான் ராமர் பிறந்தார், இங்க தான் பஜனை, இங்க தான் வேதம், இங்க தான் கோவில், இங்க தான் கும்பாபிஷேகம், இங்க தான் சனாதன தர்மம். எதிரா தர்மம், அம்மாக்கு சோறுபடாத தர்மம். பட்டினியால் என்னை நோகடித்தாயே, கண்ணு தெரியாதேடா, சமைக்க முடியாதேடா, நீங்க காசி போட்டா யாரா எனக்கு சாப்பாடு போடுவா. அம்மா தாயே என்று அரவணைத்தாயே, ஸ்கூல்லேருந்து ஓடி வந்து அம்மான்னு கட்டிண்டியடா, தாயேன்னு கட்டிண்டியடா. இப்போ நீ என்னை துரத்தி விட்டுட்டா நான் என்னடா பண்ணுவேன். பக்கத்தில் போய் நின்னுண்டு அம்மா தாயே, என் பிள்ளை துரத்திட்டான், என் மருமகை துரத்திட்டான், யாராவது ஒருவா சாதம் போடுங்களே, பசிக்கிறது போலே அம்மா தாயே அம்மா தாயேன்னு கூட்டியே அம்மா தாயேன்னு பிச்சை அடிக்க கற்றுக் கொடுத்துட்டேடா, என்ன எப்படி விட்டுட்டு போறியன்னா அவளுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை. கிளம்பி போயிட்டான் நேராக காசி போனான். காசியில் ஒரு ஆசிரமத்து வாசலில் தங்குறான். இவள் அம்மா அப்பாவும் தட்டு தெரியுமா நடந்து எங்கேயோ வந்துட்டுருக்காவா. நம்ம ஒரு ஆம் ஒரு பஜனை போட மாதிரி அங்கே ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்து வாசலில் விடிகாத்தால 4 மணி இருக்கும். ஒரு 3 பொம்மநாட்டி குழந்தைகள் வந்தா வாடி, முதல்ல இருக்கிற 3 பேர் ஃபஸ்ட்டு 3 நீ வாடி செல்லும், 2 பேர் போகிறோம், இங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்க நீ வாடி. அவள் ஜீன்ஸ் போட்டிருக்கா, நைட் ட்ரெஸ் போட்டுருக்கா, ஏய் வந்தால் 5 ஸ்டார் 5 ஸ்டார் நீ வாடி வா. யாரா ஒத்துருவாங்க வாடி, மணி 6:30 பஜனை முடிக்கணுட்டி நான். மாமா இது லேட்டாக டைம்லாம் உங்கள் கணக்கு தான், லேட் ஆச்சுன்னா உங்கள் கணக்கு, என் கணக்கு கிடையாது மாமா. 6:21 ஆகும். நேராக ஆமூர் பஜனை மடம் வந்தா விடிகாத்தால 4 மணிக்கு பஜனை மடத்து வாசலில் தண்ணி தெளிச்சா, தண்ணி தெளிப்பேல ஆற்றுல தெளிக்கிற மாதிரி பண்ணுங்க, இங்கே நின்றுக்கோ. அவளை பார்த்து அவள் எப்படி பண்ணுற அளவு பண்ணுங்க, தண்ணி தெளிக்கிற மாதிரி பண்ணு. இப்படி தான் பண்ணுவியா, நல்ல பக்தியாக பண்ணடி பாஷ்யம் பண்ணு. வாசலை பெருக்கினான், பெருக்குவியா, ஸ்வீப்பிங் தொடப்பட்டால ஆற்றுல அம்மா பெருக்குவாளே, ஆ நல்லா குனிஞ்சு பெருக்கணும், அம்மா மாதிரி பெருக்கப்படாது. உங்களை சொல்ல மாமி நீங்கள் வர குவிச்சிக்காதீங்க, எல்லா குழந்தையும் நீங்கள் அம்மா உங்கள் அம்மா மாதிரி பெருக்கப்படாது. குனிதி இந்த 1 மாதம் லீவ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கற்றுக்கணும் போல, நன்னா இருப்பணும் பிள்ளை. சம்மர் வெக்கேஷன் தானே, எந்த ஊர், ஆமூரா மெட்ராஸா, திருச்சி தானே. 1 மாதத்துக்கு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு துளசிக்கு தண்ணி ஊற்றி சுவாமிக்கு விளக்கேற்றி கோலம் போட்டு பண்ணுவியா? பண்ணால் நான் 1000 ரூபா கொடுக்க சொல்கிறேன், ஸ்டைஃபண்ட் கொடுக்க சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் காசு தர அதிகமாக, ஒன்றும் லாபம் கிடையாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு பக்தியை உண்டாக்குறதுக்கு அதெல்லாம் பண்ணுங்க. ஒரு 10 பொம்மலாட்டி குழந்தைகள் இதெல்லாம் பண்ணுங்கோ, பஜனை பண்ண சார்பாக ஸ்டைஃபண்ட் தரேன்னு சொல்லுங்க. 10 பசங்களை இங்கே வந்து சந்தியானம் பண்ணுங்கடா, ஆளுக்கு 500 ரூபா மாதம் தரேன்னு சொல்லுங்க. அப்படித்தான் பக்தியை பரப்பணும். யாரோ ஆடுவா பாடுவா குதிச்சுட்டு போனான்னா அவளை பொறுத்த வரைக்கும் பாடிட்டு போயிடுவா, நம்ம குழந்தைகள் அங்கே உட்காண்டிருக்கும், பக்தி பரவாது. வாசலில் கோலம் போட்டா, கோலம் போட்டா சொல்லும், சுவாமிக்கு பூ சமர்ப்பிச்சா, பூ பறிச்சா, பூ பறி, சுவாமிக்கு ராமருக்கு பூ போட்டா, கிட்ட போய் போடுற மாதிரி பண்ணிட்டு வா. அப்படியே நமஸ்காரம் பண்ணா, நமஸ்காரம் பண்ணு சேவிங்க. உள்ள நுழையும் போது இந்த 3 பேரும் அசிங்கம் இருந்த, கோரமாக இருந்தா, பார்க்க சகிக்கலை, விகாரமாக இருந்தா, அக்லியாக இருந்தா. பட் இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் தே பிகம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆன் த வேர்ல்ட். அவ்வளவு அழகாக உலகமே பார்த்து பொறாமப்படுற மாதிரி அப்படி ஒரு தேஜஸ்வி, அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு வர்ணனை பார்த்து அழகாக மாறினா, இதை இந்த பையன் புண்டலீகன் பார்த்தான், இந்த குழந்தையெல்லாம் யாருன்னு கேட்டான். குழந்தையெல்லாம் யாருன்னா அதான் 3 பேர் இருக்காளே. நம்மளாக இருந்தால் பாஷ்யம் ஒன்று, இது ரங்கநாதன் ஒன்று சொல்லுவோம். அவள் என்ன சொன்னால், குழந்தைகள் இல்லைப்பா, கங்கே, கங்கே, யமுனே,
சரஸ்வதி. ஒரு குழந்தை கங்கை நதி, ஒரு குழந்தை யமுனை நதி, ஒரு குழந்தை சரஸ்வதி நதினா. கங்கை யமுனை சரஸ்வதியா? அவள்லாம் இவ்வளோ கோரமாக இருக்காளே, இப்படியா இருப்பா? கங்கை எல்லாம் நன்னா இருப்பாளேன்னா, அம்மா மண்டபத்துக்கு காவேரி நன்னாத்தான் இருந்தா. அம்மா மண்டபத்துக்கு போறவ போறாவ அழுக்கெல்லாம் குளிச்சு போட்டப்புறம் அம்மா மண்டபம் காவேரி அழுக்கா இருக்கு. என்ன ஓ குளிச்சு அழுக்கடி, அம்மா மண்டபம் காவேரி அழுக்காது. காவேரி சத்தியம், யார் குளிக்கிறாளோ அவ பாவத்தை வாங்கிக்கிறா, அதனால அழுக்கா தெரியுறான். ஒரு நாளைக்கு லட்சம் பேர் ஒரு குளித்தா குளிக்கும் போது அம்மா காவேரி என் பாவத்தை வாங்கிக்கோன்னு தான் குளிக்கிறோம். காவேரி சத்தியம் எல்லார் பாவத்தையும் வாங்கிட்டு கங்கை யமுனை சரஸ்வதி நித்தியம் சாயங்காலம் ஆச்சுன்னா கோரமாக விகாரமாக ஆயிடுறான். ஓ இப்போ எப்படி இவ்வளவு அழகாக மாறினான்னா, அதுவா இந்த ஆசிரமத்தில் ஒரு ரிஷி இருக்கார். தன்னுடைய வயசான அப்பாவையும் அம்மாவையும் அப்படி பார்த்துக்கிற, எந்த ஆத்துல அப்பா அம்மாவை உத்தமமா பார்த்துக்கிறாளோ அவாத்திலுமே கைங்கரியம் பண்ணா நம்ம பண்ண பாவம் போயிடுங்கிறதுனால லட்சக்கணக்கான பேர் பாவத்தை வாங்கின்ற கங்கை யமுனை சரஸ்வதி நித்தியம் வழிகாத்தால இந்த ஆத்துல வந்து கைங்கரியம் பண்ணி லட்சக்கணக்கான பேர் பாவத்தை கழுவிண்டு புண்ணியவானா மாறிடுறா அப்படின்னா. இந்த பையன் கேட்டான், ஷாக் ஆயிட்டான். யாரோ ஒருத்தர் அப்பா அம்மா வச்சுண்டு அவாத்திலவே நம்ம கைங்கரியம் பண்ணால் நம்ம பண்ண பாவம் போயிடும்னா, நம்ம அப்பாவையும் நம்ம அம்மாவையும் வச்சுட்டா எவ்வளவு புண்ணியம், ஏமாந்து போயிட்டோம்னு தெரு தெருவா அவன் அப்பா அம்மாவை தேடிந்து ஓடுறான். எங்கே ஒரு மூலையில் அப்பா அம்மா பார்த்துட்டான், இங்கே உட்காந்துக்கோங்க, ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு போங்க, இட்ஸ் ஆன் த வே. இங்கே தனியாக உட்கார், அப்புறம் எல்லோரும் வாங்கிட்டுருவான். ஆ நீங்கள் தனியாக உட்காருங்க, உனக்கு வேணுமா வேண்டாமா ஃபைவ் ஸ்டார்,